தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஎச்ல பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் டிவி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒன் மந்தாவே வந்து பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணும்போது எடுக்கிறது இல்ல. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் டிவி வந்து ஃப்ரீ சேனலா ஆட் ஆன் பண்ணிட்டாங்களாம். அதனால வந்து மக்கள் டிவி வந்து பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டாங்களாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் டிவி எடுக்கிறது இல்லையா. அதனால நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எப்படி மக்கள் டிவி வந்து ஆட் ஆன் பண்றது சொல்லி வீடியோல பார்க்க போறோம். அதேமாரி நம்ம டிடிஎச் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு தட்டுருக்கங்க. அதேமாரி நம்ம டிடிஎச் இன்ஃபோ சேனல்ல 6 மந்த் அண்ட் 1 இயர் பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா பெரிய டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்டோட ஈஸி வாங்கிக்கலாம். கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டீடைல் அனுப்புங்க, ஈஸி வாங்கிக்கலாம். Dear customer, this channel is not subscribed by you. To opt for this channel, give us a missed call on number reflecting on your TV screen from your registered mobile number. Dear customer, வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். பொறுமையுடன் காத்திருந்தமைக்கு நன்றி. உங்களது அழைப்பு எங்களது வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரிக்கு மாற்றப்படுகிறது, எனவே தயவு செய்து காத்திருக்கவும். உங்களது இந்த அழைப்பு சேவை மைய மதிப்பீட்டிற்கு பதிவு செய்யப்படலாம். ஆ மேடம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டிடிஎச்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் டிவி மட்டும் எடுக்கல மேடம். ஆ எஸ் மேடம், அதான் மேடம் எங்க டிடிஎச்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் டிவி மட்டும் எடுக்கல மேடம். ஆமாம் மேடம். ஓகே மேடம், அதனால மேடம் வரல. ஆமாம் மேடம், ஃபோர்னு வருது மேடம். மதியானம் மட்டும் எடுத்துகிட்டு இருந்துச்சு, இப்போ மட்டும் வரல. எரர் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்னு வருது மேடம். ஐடி நம்பர் சொல்கிறீங்களா? ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட் வந்து வேலிடிட்டி முடிஞ்சு சர்ச் பண்ணுறேன். எப்போ முடிஞ்சு மேடம்? இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. 30 ஓகே, 39 நீங்கள் சொன்ன ரெஜிஸ்டர் நம்பரில் வேறு ஐடி இருக்குது. 3019 இல்லை மேடம், சாரி வேறு ஐடி நம்பர் மேடம். இந்த இந்த மொபைல் நம்பரில் அது வேறு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் மேடம் அந்த பாக்ஸுக்கு. 30 நம்பர் சொல்லுங்கள். ஓகே, 39 ஓகே சார், 22 ஓகே சார், 33 ஓகே சார், 93 மேடம். ஓகே சார், ஒன் செகண்ட், 9 வெயிட் பண்ணுங்கள். ஆ ஓகே மேடம். ஆ எஸ் மேடம், கார்த்திகேயன் அப்படிங்கிற நேமில் இருக்கு மேடம். சரி, 9 வெயிட் பண்ணுங்கள். மக்கள் டிவி
என்னங்க மேடம்? மக்கள் டிவி உங்களுக்கு ஃப்ரீ சேனல் தான் சார். அதான் நம்பர் அண்டர் வைங்க, நான் டெக்னிக்கல் சப்போர்ட் தரேன், ஒரு சேனல் வரலாம். ஆ ஓகே மேடம். இப்போ அது எதனால மேடம் எடுக்காம போறதுக்கான காரணம் என்ன மேடம்? மக்கள் டிவி ஆல்ரெடி பேக்கே ஆட் ஆயிருந்தது சரிங்களா, தென் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ தனியா வேணா அது ஃப்ரீ சேனல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது பண்றதுக்கு எதுவும் அமௌண்ட் எதுவும் கட்ட தேவையில்லைங்களா மேடம்? அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டாம், நான் ஆட் பண்ணிட்டேன். மேடம் அது எதனால மேடம் ரிமூவ் ஆகுது? இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணா அது ரிமூவ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கால் பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ணேன். இப்ப மறுபடியும் நாம அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணி உங்ககிட்ட சொல்லுங்களா? ஒரு டைம் உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லிட்டனா அதுக்கப்புறம் அது ஆட் ஆன்லயே தான் இருக்குங்களா? மறுபடியும் கால் பண்ணி தொலை சொன்னதா இல்லைங்களா? ஹலோ, ஆமாங்க சார், ஒன் டைம் ஆட் பண்ணிட்டேன்னா இந்த டைம் ஆட் பண்ண வேண்டாம், அது அப்படியே கண்டினியூ ஆயிடும். ஆ ஓகே மேடம். இப்போ நான் வந்து வேற என்னோட புக் பண்ண நம்பர்ல இருந்து வேற நம்பர்ல இது பண்ணா கால் பண்ணா சீக்கிரம் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது மேடம், அது என்ன ரீசன் மேடம்? கால் வந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, கொஞ்சம் டிலே ஆகும் கனெக்ட் ஆகும். அதுக்குங்களா? இப்பயும் நான் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணி இப்போ தான் காலே கனெக்ட் ஆச்சு மேடம், அதுதான் மேடம் கேட்குறேன். ஒரே டைம்ல நிறைய கஸ்டமர்ஸ் கால் பண்ணுவாங்க சார், அதனால இந்த சைட் கால் சீக்கிரமாக கனெக்ட் ஆகாது. ஐவிஆர் மூலயமா தான் இந்த சைட் கால் கனெக்ட். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ ஆட் ஆன் பண்ணிட்டீங்களா மேடம்? இப்போ டிவி ஆன் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஏன்னா வாழ்க்கை பெரிய முடியப்பது முடிச்சுட்டு ரீசார்ஜ் பண்ணால் 15 ரூபாய் ஐஎம்எஸ் சார்ஜ் சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், 214 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிருக்கோம். ஆ ஓகே மேடம். அந்த பேக் 208 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் போட்டிருக்கக்கூடிய அடிஷ்னல் சேனலுக்கு 5 ரூபாங்களா? ஆ ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ இது இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருமே மேடம், நான் ஏதாவது பண்ணணுமா மேடம்? ஆ ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். தெரியல மேடம், அமௌண்ட் கையில் இல்லைங்க மேடம், ரீசார்ஜ் நாளைக்கு இல்லை நாளானிக்கு பண்ணிடுவோம் மேடம். ஆ ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். ஆ ஓகே மேடம், தேங்க் யூ வெரி மச். ஆ தேங்க் யூ மேடம்.